கடந்த 2017 வருடத்தில் இருந்தே விஜய் டிவியில் பிக் பாஸ் நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டு வருது. இந்த நிகழ்ச்சியில் பல நடிகர் நடிகைகளும் வந்து கலந்துக்கிட்டு வராங்க. எப்போவுமே இந்த நிகழ்ச்சிக்கு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு இருந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் டிஆர்பியிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிகழ்ச்சி முதலிடத்த பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து டிஆர்பியில் முதலிடத்த பிடிக்கணும் அப்படின்றதுக்காக புதுசாக புதுசாக வந்து பார்த்திங்கன்னா பல நிகழ்ச்சிகளையும் ஒளிபரப்பிட்டு வராங்க விஜய் டிவி. அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் விஜய் டிவியில் ஒளிபரப்பப்பட்ட பிக்பாஸ் சீசன் 4 வந்து சமீபத்தில் தான் முடிவடைஞ்சது. இந்த சீசனில் பல போட்டியாளர்களும் வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்களால் விமர்சனம் பண்ணப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பல போட்டியாளர்களை ரசிகர்கள் ரொம்பவும் மோசமான வார்த்தைகளாலையும் வந்து திட்டி பேசியிருக்காங்க. அதுலேயும் ஆண் போட்டியாளர்களை விட பெண் போட்டியாளர்களை தான் அதிகமான அளவில் மோசமாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க யார் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா, ரம்யா பாண்டியன், அனிதா சம்பத், சம்யுக்தா, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு ரொம்பவும் வந்து மோசமாக விமர்சனம் பண்ணப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள மட்டும் வந்து விமர்சிக்காமல் அவங்களுடைய குடும்பத்தாரையும் சேர்த்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க ரசிகர்கள். இது எல்லாமே அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து பாதிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதனால பிக்பாஸ் போட்டியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு வந்து பொதுவாக பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் பேட்டி கொடுக்கறது ஒரு வழக்கமான ஒரு விஷயம். ஆனால் இந்த பிக்பாஸ் சீசன் 4 முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரபலமும் இது வரைக்கும் வந்து பேட்டி கொடுக்கல. அந்த அளவுக்கு வந்து மோசமான விமர்சனத்துக்கு ஆளாகியிருக்காங்க. பிக்பாஸ் நிகழ்ச்சி நடந்துட்டுருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா பாதையிலேயே பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியிடுனாங்க அனிதா. அவங்க வெளியிடின ஒரு சில நாட்கள்லேயே அனிதாவுடைய தந்தை வந்து காலமானாங்க. அந்த ஒரு விஷயம் அனிதாவை ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து பாதிச்சிருந்தது. அதுக்கு பிறகு சில நாட்கள் கழித்து மறுபடியும் பிக்பாஸ் வந்த பிறகு அவங்களுடைய அப்பாவுடைய இறப்பு பத்தி வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்துல வெளியான விமர்சனம் பத்தி எல்லாத்தையுமே வந்து ரொம்பவும் வேதனையோட ஆரிக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அனிதா. இந்த ஒரு நிலையில வந்து பாத்தீங்கன்னா சமீப காலமா தன்னுடைய சமூக வலைதளத்துல கேள்வி எழுப்பக்கூடிய ரசிகர்களுக்கு பதில் கொடுத்துட்டு வராங்க அனிதா. அந்த வகையில ரசிகர் ஒருத்தர் செய்தி வாசிப்ப ஏன் விட்டுட்டீங்க, நீங்க தான் வந்து எப்பவுமே நம்பர் ஒன்னா இருப்பீங்க அப்படின்னு சொல்லியும் செய்தி வாசிப்ப மறுபடியும் வந்து நீங்க தொடரணும் அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு. அதுக்கு பதில் கொடுத்துருக்க அனிதா சம்பத் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை இது வரைக்கும் வந்து யாரும் தூக்கி விடலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல நான் பாலிமர் தொலைக்காட்சியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு நியூஸ் 7 தமிழுக்கும் அதுக்கு பிறகு சன் டிவிலையும் வந்து வேலை பார்த்துருந்தேன். ஆனால் அந்த சேனல்கள்லேருந்து விலகிறது என்னுடைய விருப்பமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி மற்ற துறைகளில் மாற்றங்கள் வந்து செய்கிறாங்களோ அதே மாதிரி தான் நான் என்னுடைய அடுத்த தேர்வு வந்து விஜய் டிவி அப்படின்னு வந்து எனக்கு தோணக்கூடிய விஷயங்களை வந்து நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து எனக்கு மாற்றம் தேவைப்பட்டதுனால நான் விஜய் டிவிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எனக்கு கிடைக்கக்கூடிய மற்ற வாய்ப்பை தவறவிடக்கூடாது அப்படின்றதுனால தான் பார்த்தீங்கன்னா நான் இப்போ செய்தி வாசிக்கிறத நிறுத்தியிருக்கேன் அப்படின்னு அனிதா சம்பத் சொல்லியிருக்காங்க. எனக்கு எப்போ வந்து சௌகரியமாக இருக்குதோ அப்போ கண்டிப்பாக செய்தி வாசிப்பாளராக மறுபடியும் சேர்ந்துருவேன் அப்படின்னு அனிதா சம்பத் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ரசிகர்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க பகிர்ந்திருக்கக்கூடிய இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டுருக்கு. அதை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.